ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நான் உங்களுக்கு யமஹா FZ S25 வாக்கரன் ரிவ்யூ தான் காட்ட போகிறேன். பைக்கு சைட்லேருந்து பார்க்கும்போது செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் கிரீடம் மாதிரி இந்த லாங் வைசர் கொடுத்துருக்காங்க. அதனாலேயே ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா கம்பீரமாக இருக்குது. இந்த வைசர் இருக்கிறதுனால அதிகமாக விண்ட் பிளாஸ்ட் இருக்காது, ஸோ அவ்வளோவா டயர்டும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஹைவேஸில் போகும்போது டஸ்ட்டு இன்செக்ட்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். அண்டு நெக்ஸ்ட்டு கிளாஸ் டி டைப் பை ஃபங்க்ஷனல் எல்இடி லைட் வித் டே டைம் ரன்னிங் லைட்டோட கொடுத்துருக்காங்க. கிளாஸ் டி டைப் ஹெட்லேம்ப்னா ஒரே யூனிட் தான், ஹை அண்ட் லோ பீமுக்கும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹலோஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் எல்இடியில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எஃப்ஜினா நமக்கு உடனே மைண்டுக்கு வர்றது மஸ்குலர் டேங்க் தான். 14 liter டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்டு டேங்க் சைடில் பார்த்தீங்கன்னா ஏர் டக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதிர்காலத்தில் இன்ஜினுக்கு இந்த டக்ஸ் மூலிமா ஏர் ஃப்ளோ கரெக்டாக ஃப்ளோ ஆகும். டேங்க் சென்டர்லையும் சைட்லையும் மேட் பிளாக் கலர் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பைக் பார்க்கும்போது ஐ கேட்சாக இருக்கிற மாதிரி கோல்டன் கலர் அலாய்வெல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் பத்தினா க்ரீன் அண்ட் டார்க் மேட் ப்ளூ கலர் மட்டும்தான் இருக்குது. கமிங் டு இன்ஜின், இந்த இன்ஜின் BS6 கம்ப்ளைண்டில் தான் வருது. 249cc ஏர் கோல்ட் SOHC 4-stroke சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இந்தியன் டிராஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் 20.8 PS ஆஃப் மேக்ஸ் பவர் அட் 8000 RPM ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் 20.1 Nm ஆஃப் மேக்ஸ் டாக் அட் 6000 RPM டெலிவரி பண்ணோம். யமஹா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம், நல்ல ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இன்ஜின் ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி அண்டர் கவுல் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்வென்ச்சரஸ் ரைட் பண்ணும்போது மட் அண்ட் டர்ட்லேருந்து இந்த அண்டர் கவுல் இன்ஜினை ப்ரொடெக்ட் பண்ணோம். வாங்க இதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். சவுண்ட் நோட் நல்லா கிளியராக இருக்கு. அந்த எக்ஸாஸ்டில் மிட்ஷிப் மஃப்ளர் கவர் கொடுத்துருக்காங்க. இது பில்லியன் ரைடர் எக்ஸாஸ்ட் மேல் கால் வச்சா ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பைக்குக்கு ஒரு மஸ்குலர் லுக் கொடுக்குது. அந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா 2 lifted up பண்ணாமல் அண்டு 2 lowdown இல்லாமல் பர்ஃபெக்ட்லி ஃபிட்டட் ஹேண்டில் பாராக இருக்குது. ஸோ ரைடிங் போஸ்டர் கம்ஃபர்டபுள் அப்ரைட் சீட்டிங் போஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். ரைடர் ரொம்ப குனிஞ்சு ஓட்டாத மாதிரி கம்ஃபர்டபுள் சீட்டிங் பொசிஷன் இருக்கும். லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஹை அண்ட் லோ பீம் ஸ்விட்ச், இண்டிகேட்டர் பாஸ் அண்ட் ஹார்ன் ஸ்விட்சஸ் இருக்குது. அண்ட் ரைட் சைட் பார்த்திங்கன்னா இன்ஜின் கீல் அண்ட் ஸ்டார்ட் ஸ்விட்ச் இருக்குது. அப்புறம் டியூயல் த்ராட்டல் ஆக்சிலரேஷன் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ புஷ் அண்ட் புல் த்ராட்டல் செம்மையாக இருக்கும். மல்டி ஃபங்க்ஷன் நெகட்டிவ் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரிப் மீட்டர், இன்ஜின் செக் இண்டிகேட்டர் அண்ட் ரியல் டைம் மைலேஜ் போன்ற இன்ஃபர்மேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு நைட் டைமில் கூட ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கு போதுமான பிரைட்னஸ் இதில் இருக்குது. ஆனால் டே டைமில் இந்த பிரைட்னஸ் பத்தாது. சீட்டிங் பார்த்திங்கன்னா ஸ்பிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரைடர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பில்லியன் ரெண்டு சீட்டுமே நல்ல ப்ராடாக கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட சீட் ஹைட் பார்த்திங்கன்னா 795mm கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ கூட நல்லாயிருக்கு. ரியரில் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்டு ரியர் டெயில்லைட் பார்த்திங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பார்க்க நீட்டாக இருக்குது. பைக் எந்த ஆங்கிலிருந்து பார்த்தாலும் ஸ்டைலிஷாக இருக்குது. இது யாரும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. கமிங் டு சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட்டில் 41mm டெலஸ்கோபிக் ஃபோக் அண்ட் ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோக்ரோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா சைட் ஸ்டாண்ட் வித் இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ பைக் சைட் ஸ்டாண்ட் எடுக்க மறந்துட்டால் இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும், ஒரு அடி கூட நகராது. உண்மையாக சொல்லணும்னா இந்த ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி ஆளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நான் அப்பப்போ சைட் ஸ்டாண்ட் எடுக்க மறந்துடுவேன். நெக்ஸ்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 280mm டிஸ்க் பிரேக் அண்ட் ரியரில் 220mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியர் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 140x76 டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. 140mm வைடர் டயருங்கிறதுனால டஃப் டர்ன்ஸில் ஈஸியாக லீன் பண்ணி ஓட்டிட்டு போகலாம், ஸ்கிட் ஆகாது. அண்ட் ஃப்ரண்ட்டில் 100x80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 17-inch டயர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பைக் வெயிட் பார்த்திங்கன்னா 154 kg, ரொம்ப லைட்டராக இருக்குது. இந்த FZS25 மூணு கலர் வேரியன்ஸில் இருக்குது. பேட்டினா க்ரீன், ஒயிட் வெர்மிலியன் அண்ட் டார்க் மேட் ப்ளூ. சென்னையில் இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,87,913. இந்த பைக்கில் அசசரிஸாக என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா எல்இடி ஃப்ளாஷர், பல்ப் லைட்டுக்கு பதிலாக எல்இடி ஃப்ளாஷர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், க்ராஷ் கார்ட், யூஎஸ்பி சார்ஜர், பைக் கவர், சீட் கவர் அண்ட் டேங்க் பேட். இந்த அசசரிஸ் எல்லாம் ஆன்ரோட் ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகாது. உங்களுக்கு எந்த அசசரிஸ்லாம் தேவைப்படுமோ அதையெல்லாம் தனியாக பே பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓவராலாக பைக் பார்க்க நல்லாயிருக்கு. டெய்லி ஆஃபீஸ் யூஸ்க்கும் லாங் ரைட்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 250cc பைக் வாங்கணும்னு பிளானில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன்.
நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.